எல்லாருக்கும் வணக்கம். மனித இனம் தோன்றி கிட்டத்தட்ட வந்து 8000 10000 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மனித இனம் வந்து நிறைய விதமான மழை வெயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து டிசீஸு, அது மாதிரி நேச்சுரல் சுனாமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து மனித இனம் போராடி போராடி வந்து தன்னை வந்து இன்றைக்கி வந்து இந்த நிலைக்கு வந்து அடைஞ்சிருக்கு. இதை மாதிரி வந்து மனித இனம் ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது நோயிலேருந்தும் இயற்கையிலேருந்தும் போராடி போராடி அதோடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தாகி இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம உடம்புல வந்து உருவாகியிருக்குன்னா நிறைய விதமான இயற்கையிலேருந்து பார்த்துட்டு வந்தது தான் மனித இனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இப்போதைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த மனிதன்கிட்ட இருக்க இம்யூன் சிஸ்டமில் நிறைய விதமான டிஃப்ரென்ஸ், அதாவது நம்ம வந்து அது இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோய் வந்து ஆகுது, அதாவது சின்ன வயசுலேயே வந்து இறக்குற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது. அது இல்லாமல் வந்து புதிய புதிய வியாதிகள் வந்து இந்த 21 நூற்றாண்டில் அதிகமான அளவு வந்துட்டுருக்கு. அது மாதிரி வந்து ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், அது மாதிரி வந்து நிறைய விதமான இப்போ கொரோனா புதுசாக வந்துருக்க டிசீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசீஸ் வந்து ஒரு நாளும் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கான். இதுலேருந்து மனுஷன் எப்படி வந்து தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனோட இம்யூன் சிஸ்டம் தான் அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இருந்தாலும் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நமக்கு தெரியுது, நமக்கு எளிதாகவே நம்மளால் நோய் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வந்துடுது அப்படின்றது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் கொடுக்குற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக வந்து நம்ம தூங்கக்கூடிய விஷயம், அதாவது நம்ம ஒரு நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம தூங்குகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து நம்ம வேலை செய்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வு அப்படின்றது நமக்கு இருக்கணும். அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக வந்து 8 அளவுக்கு தூங்குறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் அமைச்சிக்கணும். அதாவது 7 8 அட்லீஸ்ட் வந்து நீங்கள் தூங்கணும். ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் 10 மேலே தூங்குவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த 10 மேலே அவர் தூங்கினால்தான் அவர் பிரெயின் ஃபங்க்ஷனே வந்து நல்லா இருந்திருக்கு. அப்போ நீங்கள் நல்ல விதமான தூக்கம் உங்களுக்கு இருக்கணும், நல்ல விதமான எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் நல்லா வந்து வேர்த்து நல்லா உழைச்சா நல்ல விதமான தூக்கம் வரும். நீங்கள் சாதாரணமாக படுத்துட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கூடாது. நல்லா வந்து வேலை செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகலாம், அந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகி கண்டிப்பாக வந்து தூக்கம் வரும். அது இல்லாமல் வந்து லைட் வெளிச்சத்தில் படுத்துட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. நல்லா டார்க் ரூமில் தான் வந்து படுக்கணும். ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப அந்த டார்க்காக இருக்கக்கூடிய ரூமில் வந்து படுத்தது அவங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து ஃபுட்டு, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதில் முக்கியமாக வந்து நம்ம அதிகமான அளவு ஃபேட் ஃபுட்டை எடுக்காமல் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டை வந்து லிமிட் பண்ணிக்கிட்டு அதிகமான அளவுக்கு வந்து ப்ரோட்டீனு, அது இல்லாமல் விட்டமின்ஸு அண்ட் மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுக்கணும். அதாவது வந்து நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஃபுட்டு நம்ம எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணணும். அப்படி பேர்ன் பண்ணாமல் இருந்தால் நமக்கு தேவையில்லாத ஒபிசிட்டி வரும், ஃபேட்டு டெபாசிட் ஆகும் உடம்புல போய், அதுவே நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு வரதுக்கான நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் அந்த உணவு சாப்பிட்ற பட்சத்தில் வந்து அதிகமான அளவு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய ரைஸு, அது இல்லாமல் வந்து சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை வந்து தோசையாக இருக்கும், இட்லியாக இருக்கும், இதை வந்து அளவு வந்து கம்மியாகும். அதிகமான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள், நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது இல்லாமல் வந்து ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில் வந்து பெஸ்ட்டுங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் ஆலிவ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வராமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஹார்ட் டிசீஸ் வந்து வராமல் இருக்கிறது ஆலிவ் ஆயில் வந்து பெஸ்ட்டு. அதை டைப் 2 டயாபிட்டிஸ்க்கும் ஆலிவ் ஆயில் வந்து பெஸ்ட்டு. டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம உடம்பு வந்து பார்த்துக்கிறது, அதுக்கு வந்து நம்ம முக்கியமாக இந்த தண்ணியை வந்து அதிகமான அளவு நம்ம வந்து குடிக்கணும். ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர்ஸ் அளவுக்காக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம எப்போ அப்போலாம் தாகம் எடுக்குதோ வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமான அளவு வந்து குடிச்சிட்டே இருக்கிறது தான் வந்து நல்லது. அது இல்லாமல் நீங்கள் எதாவது டீ காஃபி வந்து குடிக்கிறதுக்கு கூட பரவாயில்ல, அது கூட ஒரு வாட்டருக்கான சப்ளிமெண்ட் தான் அது. அதில் சுகர் அதிகமாக இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இல்லைனா ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்லாம், அது வந்து நம்ம கண்டிப்பாக நல்லது. அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அப்படியே வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிடும். அதாவது தொடர்ச்சியாக ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்தில் டேமேஜ் வருது அப்படின்றது தெரிய வருது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கிங்க. அதாவது மெடிடேஷனு, மியூசிக் கேட்குறது, இல்லை வந்து வெளியில் ட்ராவல்ஸ் பண்ணி எங்கேயாவது வெளில போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வீட்டிலே அடைஞ்சு கிடந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் வெளில எங்கேயாவது போயிட்டு வர பட்சத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து ரிலீஃப் ஆக முடியும். அதனால் உங்களுக்கு எது வந்து பிடிக்கிறதோ ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு அதை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் தான் டவுன் பண்ணும். அதுக்கடுத்து வந்து மாட்ரேட் எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு 30 வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால் வந்து ஏதாவது ஒரு ஆக்ரோபேட்டிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்களா, ஏதாவது நம்ம கார்டியோவாஸ்குலருக்கு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், இதில் 3 எக்ஸசைஸ் இருக்குது, இதில் ஸ்விம்மிங்கு, அடுத்தது சைக்கிளிங், அந்த ரன்னிங், இந்த 3 எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நல்லா பண்ணாலே உங்களை
கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். அது மூலிமா வந்து ஹார்ட் டிசீஸ், லங்ஸ் சம்மந்தமான டிசீஸ் வந்து கண்டிப்பாக வராது. இம்யூன் சிஸ்டத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நல்ல தூக்கத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து காரணமாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து சுகருடைய லெவல், நம்ம சுகர் லெவலை வந்து நம்ம அதிகமான அளவு நம்ம என்ன பண்ணுறோம், டீ காஃபி இல்லை வந்து ஸ்வீட்ஸு இந்த மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த திங்ஸ் இதெல்லாம் வந்து சுகர் லெவல் அதிகமாக வந்து இருக்கிறதால அது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை டைரெக்டாக வந்து பாதிக்குது. ஒபிசிட்டி காரணமாக இருக்குது, டைப் 2 டயபிட்டிஸ் எல்லாத்துக்குமே அந்த சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதோடைய அளவு வந்து குறைச்சிக்கணும். அதாவது காஃபியில் வந்து உங்களுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவு போகிறோமோ அதே பட்சத்தில் 1 டீஸ்பூன் அளவு காஃபி வந்து போட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி சுகர் கண்டென்ட் வந்து உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிட்டே போகிறதா நல்லது. நீங்கள் அதிகமான அளவுக்கு சுகர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒபிசிட்டி, பாக்கி இருக்கக்கூடிய டயபிட்டிஸ், எல்லா வேதிக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு. சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் வந்து டிசீஸ்லேருந்து நம்மளால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டிசீஸ் இல்லாமல் வாழணும். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து பணத்தை சம்பாதிச்சிட்டே போனாலும் அதெல்லாம் கடைசியில் கொண்டு போய் யாராவது ஒரு மெடிக்கல்லையோ அங்கேயே போய்ட்டு எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் நம்மளோட பணம்லாம் அப்படி போகிற பட்சத்தில் வந்து நம்ம உழைச்சது எல்லாமே வந்து வீண் தான். அதனால் வந்து நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதாவது ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே அதில் சஃபர் ஆகிருப்போம். ஏதாவது ஒரு டிசீஸில் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்திருப்போம். அந்தமாதிரி டைமில் தான் தெரியும் நம்ம எப்படியாவது இதுலேருந்து வெளில வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு வந்து துடிச்சிட்ருக்கோம். ஆனால் அதுவே வராமல் நம்ம எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துணும் அப்படின்ற வருமன் காப்போம்னு சொல்லுவாங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து எந்த விதமான டிசீஸும் வராமல் நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.